ஹலோ கேமர்ஸ், நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது டெக்கிட் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் கேமிங் கஃபே சிமுலேட்டரோட எபிசோட் 2 தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஃபஸ்ட் எபிசோட் போட்டிருந்தேன், நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேம் ரொம்பவே பிடிச்சது இது. ஸோ அதனால் வந்து இதோட அடுத்த பார்ட் போடுப்புறோம் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த எபிசோடை போடுறோம். என்ன ப்ரோ லேட் ஆகிடுச்சி அப்படின்னு நினைக்காதீங்க, தீபாவளிலாம் வேறு வந்துச்சா. ஸோ அதனால் ஃபெஸ்டிவல்னால ஸோ விழா நல்லா சிறப்பித்து வரதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ வேறு ஒன்றும் இல்லை. ஓகே கை, ஸோ இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மகிட்ட ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் தான் இருக்குது. ஸோ கம்ப்யூட்டருமே பார்த்தீங்கன்னா கேமிங் கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து இன்னுமே ஒரு 4-5 நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வெண்டிங் மிஷின்ஸும் வந்து இந்த கேமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரிங்க்ஸ்லாம் எடுப்போம் இல்லையா, ஸோ அந்த மிஷினுமே ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்கும்ல, அந்த மிஷினுமே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். கூடவே இன்னைக்கு நம்மளோட கேமிங் கஃபேயும் பார்த்தீங்கன்னா அப்கிரேடும் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஏகப்பட்ட விஷயங்களை இன்றைக்கி வீடியோவில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், மறந்துடாமல் இந்த வீடியோக்கு லைக்கை போடுங்க. ஸோ கண்டிப்பாக அதிக லைக் வந்துச்சு அப்படின்னா இதோட நெக்ஸ்ட் எபிசோட் போடுறேன். கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த கேம் பிடிச்சிருந்தது, அதை நான் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் மறக்காமல் எல்லோரும் லைக்கை போடுங்க. ஸோ அப்போ தான் அடுத்தடுத்து இதை நம்ம போட முடியும். முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக இந்த கேம் நம்ம ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுவோம். சரி ஓகேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு கம்ப்யூட்டர் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம். மேபி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இவ்வளோ அப்டேட்ஸ்லாம் நம்ம வந்து பண்ண போகிறோன்னு, அது எல்லாமே பண்ணணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்ம வந்து ரெண்டாவது பாப்புலாரிட்டி வந்து ரீச் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு டாஸ்க்கே வந்து நார்மலாக வந்து இந்த செக் அவுட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அது மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ அடுத்ததாக நம்மளுக்கு மெயின் டாஸ்க்காக பார்த்தீங்கன்னா இந்த வெண்டிங் மிஷினை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஆர்கேடு மிஷினை வாங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் நம்மளுக்கு மணி வருதா என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இதை நான் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போதைக்கு அமௌண்ட் கொடுக்கல. மேபி ஒரு வேளை நான் அந்த மிஷினை வாங்கி வச்சதுக்கப்புறம் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ தலைவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டான். தலை வந்தாச்சுல, அப்புறம் எதுக்கு ஆறு நடிகிற? ஓகே. ஸோ ஒரு ஆர்கேடு மிஷின் வந்து நம்ம கிட்ட ஆல்ரெடி கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்தது. ஸோ இப்போ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா காயின் கலெக்ட் பண்ணுற அந்த ஒரு ஆர்கேட் மிஷின் சொல்லி போட்டிருந்தாங்க. மேபி அது எதுக்கு என்ன யூஸ்னு தெரில, இதில் எனக்கு காசு கிடைக்குதா அப்படின்றதும் தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தேன். பெருசாக நம்மளுக்கு இதில் வந்து அமௌண்ட்டும் ரெவன்யூ வரா மாதிரி எனக்கு தெரியல. பட் நம்ம ஒரு ஆர்கேட் மிஷின் வாங்கினதுனால அதை பாராட்டி ஒரு $10,000 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம செக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா 25 செக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணணும். அதாவது சிடி இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதை வாங்கி வாங்கி நம்ம பார்த்தீங்கன்னா விற்கிறது இது வந்து இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி கேஷ் பண்ணி நம்ம ஒரு 25 கஸ்டமரை நம்ம வந்து டீல் பண்ணணுமா. ஸோ அதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இன்னும் ப்ரோ அதுக்குள்ளே போட்டி அப்படின்னு அதிகம், ஏன்னா ரிப்பீட்டடாக அதே தாங்க பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கேம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுனால இம்பார்ட்டண்டான விஷயம் மட்டும் தான் நான் வந்து காட்டுவேன். ஏன்னா கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் தான் ப்ளே பண்ணுறேன் இந்த கேமே. பார்க்குறதுக்கு தான் குயிக்காக விளாட்ற மாதிரி இருக்குது டக் டக்குன்னு, பட் கேமோட டைம் வந்து ரொம்ப கன்சியூம் ஆகுதுங்க. ஸோ அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு இது வந்து ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட கேம் ப்ளே பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் நீங்கள் வந்து 17 நிமிஷத்தில் பார்க்குறீங்க. சரி ஓகேங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கு இனமாக பார்த்தீங்கன்னா ஒரு $20,000 கொடுத்துருக்காங்க. ஸோ பரவாயில்லப்பா, ஒரு ஒரு டாஸ்க் முடிக்க முடிக்க நம்மளுக்கு காசு கிடைக்கிது, உண்மையில் நல்ல விஷயமா இருக்குது. ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் சொன்ன டாஸ்க் வந்துருக்கு கைஸ். ஸோ ரெண்டு வெண்டிங் மிஷின் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஒன்று வந்து கோல்டு ட்ரிங்க் வைக்கிறது, அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட்டு வைக்கிறது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ரெட் கலர்னு சொல்லிட்டு ரெண்டு மிஷின் இருக்குது, அதை நம்ம வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அதையும் நம்ம ஆர்டர் கொடுத்தாச்சு. ஆஹா, என்னங்க காசு ஏறின மாதிரி இருக்குது, திரும்பி இறங்குன மாதிரி இறக்கி விட்ருவாங்க போட்டிருக்கே. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ், ஏன்னா இதில் வந்து காசு நம்ம அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. டக்குன்னு ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த விட்ட அதை செலவு பண்ண காசை வந்து நம்ம எடுத்துடலாம் திரும்ப. ஸோ அதுதான் இந்த கேமோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ அதனால் நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த கேமில் ஒரு மெக்கானிசமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த வர கேரக்டர்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அது நம்மளை வந்து பார்க்குறது பார்த்தீங்களா, அது எல்லாமே ரியலாக கொடுத்துருக்காங்க. நான் இந்த இடத்துலேருந்து அந்த சைடு திரும்பி போனோம்னு வச்சுக்கேன், அந்த பொம்மை அப்படியே திரும்பி இந்த பொம்மை என்னை பார்க்கணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான். ஸோ நான் இங்கே நின்றுட்டு இருந்தேன் வச்சிக்கலாம், அப்படியே தலையை திருப்பி என்ன பார்க்குது, நான் அந்த சைடு போட்டால் அப்படியே ரொட்டேட் பண்ணி பார்க்குது பாருங்கள், என்ன பார்க்குதா அப்படியே இந்த சைடு வந்து என்ன நேராக பார்க்குது பாருங்க. அதே மாதிரி அந்த சைடு போனால் என்ன திரும்பி அந்த சைடு பார்க்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணியிருந்த மாதிரி எனக்கு ஏதோ ஃபீல் ஆயிருந்தது. ஸோ ஃபைனலி கைஸ் நம்ம ஆர்டர் கொடுத்து அந்த ரெண்டு வெண்டிங் மிஷினுமே வந்துச்சு. ஸோ இங்கே ஷெல்ஃபில் வச்சுட்டு மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் வச்சிடலாம். ஏன்னா கேம் விளாட வரவங்க ஸோ யாராவது ட்ரிங்க்ஸு இல்லை பசிக்குது அப்படின்னா ஏன்னா இதுலேருந்து எடுத்து குடிச்சுப்பாங்க. இதில் இருந்துமே நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன அமௌண்ட் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்குங்க. எப்படியும் ஒரு நாள் ரன் பண்ணணும்னு வச்சுங்க, அதிலே கிட்டத்தட்ட ஒரு $1,000-$2,000 கிட்ட நம்மளுக்கு அதுலேருந்து கிடைக்கும். ஸோ அதுவுமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும், ஏன் அதை விடணும். ஸோ நம்ம கொடுத்துருந்த ஆர்டர் வர வரைக்கும் இவங்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த சிடி எல்லாத்தையும் செக் அவுட்டை பிடிச்சி விட்ருவோம் டப்பு டப்பு டப்புன்னு. எனக்கு தெரிஞ்சு இது கூட நம்ம நிறைய பண்ணலாம் போலங்க, இதுலேருந்தே நல்ல காசு வருது. இப்போதைக்கு மாங்காய் ஒன்று சிடி ஒன்றுன்னு சொல்லிட்டு ரெண்டு ஷெல்ஃபு தான் இருக்குது.
ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒரு ஷெல்ஃபோ இல்லை எக்ஸ்ட்ராவோ நம்ம வாங்கி வச்சுருந்தோம்னு வச்சுக்கலாம், இன்னுமே நம்ம நல்லாவே சேல் பண்ணலாங்க. இதுலேருந்து மட்டுமே நம்மளுக்கு நல்ல காசு கிடைக்கும். ஆனால் இந்த ஆர்கேடு மிஷின் இருக்கு இல்லையா, அதுலேருந்து என்ன காசு கிடைக்குது அப்படின்னு சத்தியமாக எனக்கு தெரியல கைஸ். ஸோ நான் கீழே போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெண்டிங் மிஷினை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்து செட் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு நினைக்கிறேன். இதாக கோல்டா இல்லை இது ஃபாஸ்ட் ஃபுட்டான்னு தெரியலையே, ரெட்டு ஒன்று க்ரீன் ஒன்றுன்னு வச்சுருக்காங்க. ஸோ இதான் ஃபாஸ்ட் ஃபுட்டு போல் க்ரீன் கலரில் இருக்குது. ஓகே, இதுக்கு ஒரு 20,000 டாலர் கொடுக்குறாங்க, பரவாயில்லைங்க. ரெண்டு மிஷின் வாங்கணும்னு வச்சுங்க, அது ஒரு காஸ்ட் வருதுன்னா அதுலேயே ஒரு சம் அமௌண்ட்டை இவங்களே ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க, அது ரொம்ப நல்லா இருக்குது. ஆகா என்னங்க, ஒரு கம்ப்யூட்டர் வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கும் போல். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வெண்டிங் மிஷினுக்கு தேவையான சப்ளைஸை நம்ம வந்து வாங்கணும். ஸோ ஓகே, லேஸு ஃபாஸ்ட் ஃபுட்டில் பார்த்திங்கன்னா லேஸு குர்குரே கிட்காட்டு இந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்குது. என்னங்க இது மூணு தான் இருக்குது, நாலுன்னு போட்டிருந்தாங்க. ஆகா என்னன்னு தெரியல, இதுலேயும் மூணு தான் ஷோ ஆகுது. ஆ அங்கே பாருங்களேன், இந்த சைடில் ஆட் ஆகிட்டே வருதுல காட்டு, அதுக்கு பேக்கில் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். எஸ் அதான் நடந்து பார்த்தேன், மூணு தான் விசிபிளாக இருந்துச்சு. ஓகே, வாட்டர் பாட்டில் இருக்குது போல் கோல்டில், நாலாவதாக இருக்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா கோக் மாதிரி, கோக் இல்லை நூடுல்ஸ் மாதிரி என்னமோ இருக்குது. ஸோ ஓகே, ஸோ இப்போதைக்கு நாலு நாள் தாங்க ரெண்டு இதுலேயுமே அன்லாக் இருந்துச்சு. ஸோ அதனால் அதை வந்து ஆர்டர் கொடுத்துட்டேன். டே கப்பா இவ்வளவு கியூவு, சரி ஓகே. அங்கே பாருங்கள் பாப்புலாரிட்டியும் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாவது லெவலில் வந்து ரீச் பண்ண போகிறோம். ஸோ பார்ப்போம், இன்றைக்கி வீடியோ முடிக்கிறதுக்குள்ள கண்டிப்பாக ரெண்டாவது லெவலில் ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் வீடியோவுக்கு இது வரைக்கும் லைக்கை போலியா டக்கு டக்குன்னு லைக்கை போடுங்க மக்களே. ஸோ நிறைய பேருக்கு இந்த கேம் பிடிச்சிருந்தது, அதனால தான் இந்த கேம் போட்டிருக்கேன். ஸோ அதனால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கார் ஃபார் சேல் சிமுலேட்டர் சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கும், அதை பற்றின வீடியோவும் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன். அதை இந்த வீடியோக்கு முன்னாடி வீடியோவாக இருக்கும். ஸோ அதை பார்க்காதவங்க மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள், அந்த கேமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் பார்ப்போம், இதையும் முடிப்போம். ஸோ அது முடிப்போம், அந்த மோட்டல் மேனேஜர் வேறு கிடக்குங்க நிறைய. ஸோ அதை வேறு இன்னும் முடிக்காம வேறு வச்சுருக்கோம். ஓகே மேடம் போக, இப்போ ஜாலியாக பார்த்தீங்கன்னா கேம் விளாடுங்க. ஓகே கைஸ், தலை வந்துட்டேன் தலை, என்ன தலை நீ ஆறு நச்சுனே இருக்கிற, எப்போ பாரு வந்தாலே ஆறு நடிக்கிற வழியாக தான் இருக்குது. சரி ஓகே, டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா லோட் பண்ணிவிட்டு நம்ம மேலே போயிட்டு அந்த வெண்டிங் மிஷின்லேயும் வந்து வேடிக்கை பார்த்துட்டு போகிறாங்க கைஸ் இப்போதைக்கு. ஏன்னா வந்துட்டு என்னடா உள்ள ஒரு பொருள் இல்லை ஒரு பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு கதை விட்டு போகிறாங்க. ஸோ அதனால் குயிக்காக டக்கு டக்குன்னு எடுத்து வச்சுட்டு நம்ம போயிட்டு அங்கே வெண்டிங் மிஷின்லேயுமே ப்ராடக்ட் எல்லாத்தையும் வச்சிடணும்னா அதுலேயுமே நம்மளுக்கு சேல் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே தேங்க்யூ ஸோ மச் தலை, நெக்ஸ்ட் டெலிவரியில் பார்க்கலாம். வாங்க கைஸ் டக்குன்னு போயிட்டு குயிக்காக லோட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகே இது ரெண்டு இருக்குது, சிடி கூட இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே இது காலியாக இருக்கா, ஓகே மேடம்க்கு யூஸ் பண்ண ஆக்சஸ் கொடுத்துருவோம். ஸோ வாங்க கைஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் வைக்கிறது. ஸோ அதனால் லேஸு குர்குரே கிட்காட்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். சேம் அதே கான்செப்ட் தாங்க, இதில் வந்து நாலு நாலு ஐட்டமாக கொடுத்துருக்காங்க, நாலு எட்டுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து அஞ்சு பத்துன்னு வச்சுருப்பாங்க, இதில் நாலு எட்டுன்னு வச்சுருக்காங்க போல். ஓகே ஸோ நம்ம நாலு நாலு தான் வச்சுருக்கோன்னா நாலு இதில் போடலாம், எட்டு வச்சுருக்கோன்னா எட்டாக போடலாம், அது அடுக்கிற இது பொறுத்து தாங்க கைஸ். ஸோ இப்போதைக்கு இது ரெண்டுமே இருக்குது, அதனால் இதை வச்சு ரன் ஆகிக்கும், பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. ஸோ அடுத்த டாஸ்க் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதே தெரியலையே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூணு கம்ப்யூட்டர் நம்ம வந்து பில்ட் பண்ணோம் கைஸ், அதாவது நம்மக்கிட்ட ஒரு கேமிங் பிசி தானே இருக்குது. இப்போ அதே மாதிரி நம்ம வந்து இன்னும் ஒரு மூணு கேமிங் பிசியை வந்து நம்ம பில்ட் பண்ணணும். ஸோ அதுதான் நம்மளுக்கு அடுத்த டாஸ்க்காக கொடுத்துருக்காங்க. பட்டு காசு எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரியல, எனக்கே தெரிலங்க ஒரு பிசி எவ்வளோ ஓவரால் வருதுன்னு தெரியல. ஸோ ஓகே 60,000 டாலர் வருதுன்னு நினைக்கிறேங்க. ஸோ ஒட்டுக்க பிசிக்கு தேவையான ஆக்சசரிஸ் மட்டும் வாங்கணும் அப்படின்னா 60,000 டாலர் வருது. ஸோ மூணு கம்ப்யூட்டர்னால் 86,000 இல்லை 80,000, ஐயோ வளர்றேனே. ஸோ 180,000 வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ணி ஒரு மூணு பிசியை நம்ம வாங்கணும். அதில் முதல் கட்டமாக ஒரு பிசி நான் இப்போதைக்கு வாங்குகிறேன். அதே மாதிரி இன்னும் நம்மக்கிட்ட 112,000 இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி இன்னொரு ஒரு பிசியுமே நம்மளால் வந்து வாங்க முடியும். ஸோ நைஸு. ஸோ இந்த ரெண்டு பிசி இருக்கா, ஆல்ரெடி ஒரு பிசி இருக்கும். ஸோ இதை வச்சே நம்ம இன்னும் திரும்ப ஏர்ன் பண்ணி தான் எனக்கு தெரிஞ்சு மூணாவது பிசியே வாங்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நாக்கு தள்ளிருங்க, ஆனால் ரொம்ப சூப்பர் மார்க்கெட் அளவுக்குலாம் இல்லைங்க, ரொம்பவே மணி கிடைக்கிறதும் ஈஸியாக இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து கேம் அப்கிரேட் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கு. அவன் கொடுத்துருக்க டாஸ்க்கை பார்த்தீங்கன்னா முடிக்கிறதே வந்து ஈஸியாக இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த கேமிங் மெக்கானிசம் உண்மையிலேயே நல்லா இருக்குது. ஸோ ஃபைனலி கைஸ் நம்ம பாப்புலாரிட்டி லெவலும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லெவல் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஆர்டர் கொடுத்து வாங்கணும் இல்லையா, அந்த கம்ப்யூட்டரையுமே நம்ம வந்து அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ நான் எங்கேயும் தனியாக வைக்க போகிறதில்ல. ஸோ அதனால் இப்போ ஆல்ரெடி ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, அது அந்த சைடில் ஃபுல்லாக அப்படியே கம்ப்யூட்டராக வாங்கி எடுக்குவோம். அதுக்கப்புறம் அப்படியே நேர் ஆப்போசிட்டில் என் பேக் சைடு இருக்குல்ல, ஸோ அங்கேயுமே பார்த்திங்கன்னா வரிசையாக கம்ப்யூட்டராக வாங்கி எடுப்போம். ஸோ அதுலேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ரெவன்யூ கிடைக்கும். அதுக்கப்புறமா வேணால் ரூம் ஏதாவது பில் பண்ண முடிஞ்சால் பண்ணுவோம். இல்லை இந்த ரூம் எல்லாம் அப்கிரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்களா அப்படின்றது தெரியல எனக்கு, எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ அப்கிரேட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இல்லை தனியாகவே வேறு ஏதாவது இடம் மாதிரி ஓப்பன் ஆகுதா, இல்லை இந்த இடத்துலையே இன்னும் நல்ல ஸ்பேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதா அப்படின்னு தெரியல.
ஸோ ஓகே. ஆனால் அந்த கம்ப்யூட்டர் பில்ட் பண்ணுறதுல உண்மையிலே நல்லா தாங்க இருக்கு. ரியலாக நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஜாலியாக இருக்குது கம்ப்யூட்டர் பில்ட் பண்ணும்போது. ஸோ ஏன்னா கண்டிப்பாக கேம் விளாட்ற எல்லாருக்குமே பிசி பில்ட் பண்ணுறது ஒரு கனவாகவே தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி நம்மளோட ரெண்டாவது கம்ப்யூட்டருமே பில்ட் பண்ணியாச்சு கைஸ். இன்னும் நம்ம ரெண்டு கம்ப்யூட்டரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பில்ட் பண்ணணும். காசுமே எங்கிட்ட இருக்குது தாராளமாக. ஸோ அதனால் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன். அதுக்குள்ளே நான் வந்து இந்த கேமிங் கஃபே இருக்குல்ல, ஸோ அதை மட்டும் நான் ரெண்டாவது லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா சில ப்ராடக்ட்ஸ்லாம் அதில் தான் அன்லாக் ஆகும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வேர் ஹவுஸ் அன்லாக் பண்ணலாம். இப்போ நம்ம ரூம் வச்சுருக்கோம்ல, பிசி கேம்ஸ் வச்சுருக்கேன், அந்த ரூமை அன்லாக் பண்ணலாம். ரூமா என்னன்னு தெரில, இல்லை அடுத்த லெவலுக்கான கேமிங் செட்டப் அன்லாக் ஆகும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ நம்ம லோ எண்ட் பிசி தானே வச்சுருக்கோம், அடுத்த ஒரு மிட்ரேஞ்ச் பிசி வந்து அன்லாக் ஆகும். அடுத்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஹை எண்ட் பிசி அன்லாக் ஆகும். ஸோ அந்த மாதிரி அதை பார்த்தீங்களா, சைல சிலவில் கீபோர்ட்ஸ் இதெல்லாம் லாக்ல இருக்கு இல்லையா, அதெல்லாமே அன்லாக் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். ஸோ அதை பண்ணாதான் இதெல்லாமே அன்லாக் ஆகும் போல. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மூணு பிசி இருக்குல்ல, அதை நம்ம இங்கேயே பண்ணிடுவோம். வேறு ஒன்றும் இல்லை. என்னென்ன கொடுத்துறேன், கெஃபிட்டரியெல்லாம் இருக்கா? பரவாயில்லையப்பா, சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெவலில் மட்டும் எல்லாமே மூணு டிக் இருக்குது. இப்போ அடுத்து இதை ஃபுல்லாக டிக் பண்ண வச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும் போல. சரி, பார்ப்போம் எவ்வளோ வீடியோ போகும் அப்படின்னு தெரியல, பார்ப்போம் கைஸ். ஸோ ஓகே, அதுக்குமே ஆர்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பிசி நம்ம பில் பண்ணோம். அக்கா என்னக்கா வரமாட்டேதே, வரதா வரீங்க? ஒரு ரெண்டு சிடி வாங்குறேன், ஹையஸ்ட்டாக ரெண்டு சிடி தான் கைஸ் வாங்குறாங்க. ஒரு ரெண்டு மூணுன்னு வாங்கினா கூட நல்லாயிருக்கும். ரெண்டு வாங்குறாங்க, மூணு நாலுன்னு போனால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இவங்க வெரைட்டின்னு ஏதாவது கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. ஓ, வெரைட்டி இருக்குல்ல, ரைட். ஸோ அதுக்கு நம்ம பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் தான் கைஸ் நிறைய வெரைட்டி வாங்கி வைக்க முடியும். அப்போ தான் இவங்களும் வந்து நிறைய வாங்குவாங்க. ஸோ அது பாருங்கள், ஷெல்ஃபு கூட இருக்குங்க. ஓகே, அதை பாருங்கள், கீழே இன்னுமே சிடிஸ் நிறைய இருக்கா? ஸோ அது எல்லாமே நம்ம வந்து அன்லாக் பண்ண போல. ஆனால் லெவல் ஒன்றில் தான் இருக்குது, எங்கிட்டு போய் அன்லாக் பண்ணுறதுன்னு தெரியல. சரி, பார்ப்போம், இருங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் வேணா நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுக்குன்னு தனியாக இன்னொரு ஒரு ரேக்கோ இல்லை ஏதாவது வாங்கி தான் அன்லாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு எங்கிட்ட இருக்கிற காஸ்ட்டை வச்சு நான் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் சிடி, நார்மல் கேமிங் சிடி, அதுக்கப்புறமா ஃபாஸ்ட் ஃபுட்டு, ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிடுறேன். அப்படிங்கப்பா எல்லாம் பண்ணதுக்கோ காசு என்னங்க இவ்வளோ கம்மியாக இருக்குது? ஏன்னா நம்ம அடுத்து பிசி பில் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால தான். ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க பொருள் எல்லாமே பிசிக்கு தேவையான காம்போனன்ஸ் தான் எடுத்து வச்சுட்ருக்கோம். அடுத்ததாக நம்ம இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸு இதெல்லாமே ஆர்டர் போடுறதுல, சிடிஸ்லாம் அதுவுமே அடுத்த வண்டி பின்னாடியே வந்துட்டுருக்கு. ஸோ வாங்க, என்ன ஒன்று, நான் வந்து எடுத்து வச்சது கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸா, ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்துட்டு ஐயோ என்னது இது, இங்கே வந்து பார்த்தா இன்வெர்ட்டரில் ஒன்றையும் காணுமே, அப்போ இவ்வளோ நேரம் அடிக்க வச்சதெல்லாம் எங்கடா போச்சு, ஏமாந்துட்டோமா அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டேன். அப்புறமா தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் தெரிஞ்சது, ஐயோ வச்சது கம்ப்யூட்டரோடது ஆக்சசரிஸில் அப்படின்ட்டு. ஸோ தலைமை இப்போ வந்திருக்கான் பார்த்தீங்களா, இவன் தான் இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸு சிடிஸு இதோ எல்லாமே வச்சுருக்கான். ஸோ டக்குன்னு குயிக்காக பார்த்தீங்கன்னா லோட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எம்ப்ளாயி கூட இருக்காங்க, பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கே எனக்கு காசு அதிகமாக தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா மூணு பிசியே 180,000, வெண்டிங் மிஷின் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல கைஷா. இருக்கு எவ்வளோ, 20,000, 40,000 பண்ணனா எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பண்ணேன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 lakh மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் இப்போ வரைக்குமே. ஸோ இன்னுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும், பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. சரி ஓகே கைஸ், எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிட்டேன். டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் நம்ம லோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ மணி வந்து 2 ஆயிடுச்சு, அதனால் கஸ்டமர் எவனுமே வரமாட்டான். கரெக்டாக 24 மணி, அதாவது ராத்திரி 12 மணி இருக்கு இல்லையா, 12 மணிக்கு மேலே ஒரு பயம் வந்து நம்ம கடைக்கு வரமாட்டான். ஸோ அதனால் நம்ம இந்த அடுக்கிற வேலையெல்லாம் இந்த 12 மணிக்கே முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம போயிட்டு நிம்மதியாக தூங்கிட்டு கடையை மறுநாள் திறக்கலாம். இன்னொன்றுமே இருந்ததுங்க, நான் ரொம்ப நேரம் கண்டினியூஸாக வந்து ஒர்க் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் இந்த மாதிரி பார்த்தீங்களா, அப்படியே கண் அப்படியே சொருகுற மாதிரி போயிட்டு அப்படியே கண்ணை மூடி திரும்பி திறக்கிற மாதிரி வந்துச்சு. எனக்கு பயந்துட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் தெரிஞ்சுது தலைவனை தூங்க சொல்கிறாங்க போல். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பப் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீடு ஹெல்ப், சாரி ஹெல்ப்ன்ற நீடு ஸ்லீப் ஸ்லீப்னு சொல்லிவிட்டு. ஸோ ஓகே, எல்லாத்தையும் அடிக்க வச்சாச்சா? அது மட்டும் இல்லை, இன்னொரு ஒரு கம்ப்யூட்டர் வேறு நம்ம ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ அதையுமே செட் பண்ணிடுவாங்க. செட் பண்ணி வச்சுட்டு நான் தூங்க போகிறேன். எப்படியும் அது பாருங்கள், அங்கே அடே விட்றா, சரிடா அது பாருங்கள் நீட் டு ஸ்லீப் அப்படின்னு சொல்லி வருது. சரி ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம இந்த கம்ப்யூட்டரை மட்டும் அசம்பிள் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா நம்ம தூங்கி எந்திரிச்சு வரும்போது மூணு கம்ப்யூட்டர் இருக்கும்போது மூணு கஸ்டமர் அட் அ டைமில் உள்ளே வருவாங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு காசு கிடைக்கும். அதனால் இதை நான் செட் பண்ணி வச்சுட்டு வேணா ஸ்லீப்பில் போட்டு விட்றேன். எங்கே ஹெட்செட்டு? ஓகே, அந்த ஐயோ கரெக்டாக அந்த டாட்டில் வைக்கணுங்க, அதுவே கஷ்டமாக இருக்குது. ஓகே, ஸோ அதையும் வச்சாச்சு. இன்னும் கீபோர்டு மானிட்ரு சிபியு. ஓகே, ஸோ இதையும் செட் பண்ணிடலாம். நைஸு, அவ்வளோதாங்க கைஸ். ஃபைனலி பார்த்தீங்கன்னா சிபிஐ வச்சதோடு சேர்த்து மூணாவது கம்ப்யூட்டர், பட் டாஸ்க்கு 2வது கம்ப்யூட்டர். ஆனால் காசு நம்மக்கிட்ட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து தூங்கிட்டு இருக்கிற இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம சேல் பண்ணுவோம். சேல் பண்ணனாலே நல்ல காசு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சு 3வது கம்ப்யூட்டருமே நம்ம வந்து வாங்கிடலாம்.
ஸோ வாங்க 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 ஆகா பாருங்கள் அடுத்தடுத்து ஓப்பன் பண்ண போகிறேன் கைஸ் அடுத்தடுத்து. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா குயிக்காக எனக்கு ஒரு 7000 ஒரு $8000 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிடச்சிரும். ஸோ ஓகே என்ன ப்ரோ $65 இருக்குன்னு கேட்காதீங்க, பின்னாடி எல்லாமே சிடி எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் எல்லாத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு சேல் பண்ணி ஒரு அமௌண்ட்டு சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ இப்போயே 67000 இருக்கா, நம்மளால் இன்னொரு ஒரு பீஸுமே நம்மளால் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். பட் இருந்தாலும் கொஞ்சம் காசு சேரட்டும் கைஸ், அதனால் இவங்க எல்லாத்தையும் நம்ம வந்து செக் அவுட் பண்ணுவோம் குயிக்காக டக்கு டக்கு டக்குன்னு. ஓகே ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 93000 இருக்குது. ஸோ ஃபைனலி நம்மளோட 3வது பிசியும் நம்ம வந்து பில் பண்ண போகிறோம் கைஸ். ஸோ இதோட இந்த டாஸ்க்கு முடியும் அப்படின்னு நினைக்கிறேன், பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அடுத்து என்ன டாஸ்க் கொடுக்க போகிறாங்கன்னு தெரில, டாஸ்க் இருக்கிறதுனால மேபி இந்த கேம் நல்லா பரபரப்பாக குயிக்காக போதா அப்படின்றது தெரில, இல்லை இந்த டுட்டோரியலுமே ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் ஸ்டாப் ஆகிடுமா அப்படின்றது எனக்கு தெரியல கைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரி வாங்க போயிட்டு, என்னடா உள்ளதான் ஆள் இல்லையே, அப்புறம் என்ன இது டேமேஜா ப்ரோ, என்ன ப்ரோ இது மொதல் கம்ப்யூட்டர் டேமேஜுன்னு இருக்குது ஆனால் ஆள் இல்லையே ப்ரோ உள்ளே, ஒன்றும் டேமேஜாக அடப்பாவீங்களா, இதெல்லாம் வேறு இருக்குதாடா. வந்தவங்க சும்மா இல்லாமல் என்னத்தையும் உடச்சி விட்டாங்க போட்டிருக்கேன் கைஸ், என்ன இல்லாமல் நல்லா தான் இருக்குது, எதுவும் உடஞ்ச மாதிரி தெரியலையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இது எப்படி சரி பண்ணுறது. ஐயோ என்ன அக்கா ஃப்ரீ ஃபயர் விளையாடுறீங்களோ, ஓகே ஆ அது இங்கே இன்ட்ராக்ட்னு ஏதோ கேட்குதுங்க. ஆமாம் பிசி பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கான். ஸோ இங்கே பாருங்கள் டியூரபிலிட்டின்னு போட்டு அதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ லோ எண்டு பிசி இருக்கு இல்லையா, அது வந்து புத்தகமாக எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே ஃபுல்லாத்தையும் கொடுத்து 100-100 வச்சுட்டேன். அந்த 100% இருக்குல்லங்க, அது அப்படியே கம்மியாகிட்டே வருது யூசேஜ் ஆக ஆக பார்த்திங்கன்னா அது அப்படியே கம்மியாகிட்டே வருது, 100, 80, 70 வந்து. ஸோ அந்த மாதிரி ஜீரோவில் நின்றுருக்கு போல். ஸோ இதையுமே நம்ம மானிட்டர் பண்ணணும், ப்ளஸ் இதுக்குமே நம்ம காசு சேர்த்து வைக்கணும் போலியே கைஸ். இதெல்லாம் நல்லா தான் கொடுத்துருக்கேன், ஏன்னா நம்ம பிசி யூஸ் பண்ண மதர் போர்டு ரேமு இந்த மாதிரிலாம் வந்து டேமேஜ் ஆகும் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் இந்த கேம்லேயுமே கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம ஏர்ன் பண்ணால் மட்டும் பத்தாதுங்க, பிசியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தனியாக காசுமே நம்ம வந்து சேர்த்து வைக்கணும். ஸோ 3வது பிசியை முடித்ததுனால நம்மளுக்கு வந்து $50,000 வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள் எங்கிட்ட 4 பிசி இருக்குது. ஸோ தாராளமாக $10,000 அடுத்தடுத்து கிளிக்லேயே எனக்கு வந்து கிடச்சிருச்சு. என்ன ஒன்று 180,000 ஸ்பெண்ட் பண்ணணுமா, அதில் 50,000 அவங்களே ரிவார்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ 130,000 மட்டும் தான் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், நைஸில் உண்மையிலே வேறு லெவல். ஓகே கைஸ் இப்போ அடுத்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ கெஃப்டேரியாவோட ஏரியாவை வந்து நம்ம அன்லாக் பண்ணணுமா, மேபி இந்த சாப்பிட்ற இடம்னு நினைக்கிறேன் கேன்டீன் மாதிரி. ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேருந்து பார்ப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய காசு இந்த வீடியோ நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அந்த கெஃப்டேரியாவில் அப்டேட் பண்ணி அது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறந்துடாமல் இந்த வீடியோக்கு எல்லோரும் லைக்கை போடுங்க. ஸோ அதிக லைக் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதோட நெக்ஸ்ட் எபிசோடு நான் போடுறேன். ஸோ அதெல்லாம் மறந்துடாமல் லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே கைஸ் இதோட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேம் பிளே முடிச்சுக்குவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Thanks for watching. Bye guys.